इवान वेंकटनाथार्यः कवितार्किकः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति यस्य वाग्प्रतिपर्यन्ता यस्य राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वंदे बृंदावनकरं वल्लवी जनवल्लभं जयन्ती संभवं धाम विजयन्ती विभूषणम् कृष्णावतारत्तुल एम्परमान दामोदरनाह देवसादिक्र இந்த சன்னிவேசத்தை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நேற்றைய தினம் திக்பாலகிராசர் விளங்கும் குபேரனுடைய புத்திரர்கள் அவர் ரெண்டு பேருடைய ஒரு விருத்தாந்தம், அவர்களுக்கு ஏற்பட்ட நாரத சாபத்தினால மரமாக ஆகும் தன்மையை பத்தி நேற்று பார்த்தோம். அதுல முக்கியமா நேற்று நாம தெரிஞ்சின்றது என்னன்னு கேட்டோம்னாக்கா, பணத்திமிருன்றது எந்த ஒரு சமயத்திலையும் இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் வந்துடுத்துன்னு அந்த திமிரா கணக்கு ஒருத்தன் இருந்தான்னாக்கா, அந்த பணத்திமிர் அவனை எல்லா விதத்திலையும் அழிச்சிடும் அப்படின்னு. கல்விச்சருக்கு செல்வச்சருக்கு உயர்குடி பிறப்பு பிறப்பு செருக்கு செருக்குன்னு சொல்லி மூன்று விதமான செருக்குகள். அந்த செருக்கு செருக்கு செருக்குன்னா கர்வம் நடத்தும். இந்த கர்வம்லாம் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியதாக ஆயிடும். நம்மளையே இந்த கர்வம் வந்ததுன்னாக்க அந்த கர்வம் உடையவர்களையே அதை அழிச்சுடும்ன்றதான் சொல்லி சொன்னார். இந்த இடத்துல ஏழையா இருக்கிறவாள பிரசம்சை பண்ணினார். ஏழையா இருக்கிறவாள பிரசம்சை பண்ணி அவ ஏழையா தான் இருக்கணும்னு அந்த தாத்பரியத்துல அவர் சொல்லல. செல்வம் இல்லாதவர்களாக இருக்கிறதுனா இங்க சொன்னது ஏழையை பத்தி பிரசம்சை பண்ணினதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, அந்த ஏழையா இருந்துட்டு இருக்கிறவளுக்கு எண்ணங்கள்லாம் கண்ணா பின்னு போகாது, அவளுக்கு கர்வம் இருக்காது. அவள்லாம் சுலபமா எம்பெருமான் விஷயத்துல தன்னுடைய மனச ஈடுபடுத்தலாம் என்பதை தெரிவிப்பதற்காக தான் சொல்லி சொன்ன. தரித்ரஹா நிரகம் ஸ்தம்பகா முக்த சர்வமதைரிக கிருச்சம் எதிர்ச்சையாத்னோதி தத்திதஸ்ய பரந்தபகான். இங்க தரித்திரஹான்னு சொல்லச்சு செல்வ செழிப்பு இல்லாதவனாக இருந்திருக்கிறவன், அப்படி இருந்திருக்கிறவன் சர்வமதைகி முக்தகான்னு அடுத்த வார்த்தை சொல்ற. அவனிடத்துல கல்வி செருக்கோ அபிஜாத செருக்கோ இருந்தா கூட அதுவும் கூட அழிவுக்கு காரணமாக ஆயிடும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருந்திருக்கிறவன் அவதான் எதிர்ச்சையாப்னோதி தத்தி தஸ்ய பரந்தபகான்னு. அவ ஒண்ணுமே பண்ணுவானா தானா அவளுக்கு பகவத் பிராப்தின்றது ஏற்பட்டு போயிடும். இந்த ஏழையா இருக்க செய்யும் கூட கல்வி செருக்கோ அல்லது அபிஜாத செருக்கோ இல்லாமல் பெருமாளிடத்துல பக்தியோட இருந்தாள்னாக்க அதுவே போறோம் கிரமேண முக்தி பர்யந்தமாக ஆக்கிடும்ன்றத சொல்லி சொன்ன. அதோட பணம் இருந்தாதான் இந்திரியங்களை எல்லாம் அது மாதிரி அது மேய விட முடியும். பணம் இல்லாத போயிட்டுன்னா இதெல்லாம் நமக்கு இல்லைன்னுட்டு அதை எட்டியே பார்க்க போறதில்லை. அவள்லாம் சாதுக்கள் மாதிரி இந்திரிய நிகிரகம்ன்றது அவளுக்கு ரொம்ப சுலபமாக ஆயிடும். ஆகையால இது விசேஷன்றதை பத்தி சொல்லி சொன்னார். எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் செல்வச்சருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன்.
இப்ப இந்த செல்வ செருக்கினால ஏற்பட்ட அனர்த்தம் தான் எப்படி வேணா நடந்துக்கலாம். ஒரு உலக நியதின்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, இங்கெல்லாம் இப்படிதான் நடந்துக்கணும்ன்றதெல்லாம் இருக்கு. அந்த நியதிய மீறி நடக்கலாம்ன்ற எண்ணம் எப்ப வரும்னாக்க, பணத்தினுடைய ஒரு திமிர்னாலதான் வரும். பணத்திமிர் இல்லாத போயிடுதுனாக்க இந்த நியத்தியெல்லாம் மீறி நடக்கிறதுன்றது அவளுக்கு அந்த எண்ணமே வரவே வராது. இப்ப இவாளுடைய பணத்திமிருனால உலகத்துல இயற்கை நியத்திகள் என்ன உண்டோ அதெல்லாம் தாண்டி நடந்துட்டா, அதனால நாரதருடைய சாபத்தினால மரமாக ஆயிட்டா. நாரதரும் அனுகிரகம் பண்ணணும்னுட்டுதான் சாபம் கொடுத்தாரே தவிர, இவாளை நிகிரகிக்கணும்ன்றதுக்காக, இவாளை துன்புறுத்தணும்ன்றதுக்காக சாபத்தை கொடுக்கல. பெருமாள் கண்ணன் பாக்குறே இந்த இடத்துல கதவு திறந்து வச்சிருக்கு கொல்லபுரத்துல. இவரா அந்த இதுல நடுவுல நட்ட நடுவுல அந்த கொல்லைக்கு போற வழியில ஒரு உரல்ல இவரை கட்டி போட்டிருக்கா. அம்மா ஏதோ காரியாந்தரமா உள்ள பட்டு போயிட்டா. இவர் கண்ணுல ரெண்டு மரம் இல்லை, இந்த அர்ஜுன மரங்களாக சொல்லக்கூடிய இந்த ரெண்டு மரங்களும் குபேரனுடைய புத்திரர்கள் என்கிற எண்ணம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதை பார்த்த உடனே ஜகாம சனகைஸ்தத்ராஸ்தாம் யமலார்ஜுனோ ரிஷேர் பாகவத முக்கிய சத்தியம் கர்த்தும் வச்சோஹரி. நலக்கூப்பர மணிகிரீவன் ரெண்டு பேர் பேர, இவ ரெண்டு பேரும் ரெண்டு மரமா இருந்துட்டு இருக்கா. அந்த ரெண்டு மரத்துலயும் ரெட்ட மரமா இருந்துட்டு இருக்கா, வேறு ஒன்னா இருந்துட்டு இருக்கு. ரெண்டு பேருடைய இதுவும் பார்த்தோம்னாக்க, ரெண்டு மரத்தினுடைய கிழந்து கிளம்பச்சே ரெண்டா கிளம்பி போயிருக்கு. இது ஒண்ணு போறது, அது ஒண்ணு போறது, அது இருக்கு, அது ஒண்ணும் ரெண்டும் நெருக்கமாவே இருக்கு. இது நடுவில் கொஞ்சம் போறதுதான் கேப் இருக்கு, இடம் இருந்துட்டு இருக்கு. பெருமாள் நினைச்சு பாக்குறேன், நாரதர் இவா ரெண்டு பேரையும் மரமாக ஆகணும்னு சபிக்கச்சே அது சாபம் இல்லை, அது அனுகிரகம். அந்த அனுகிரகம் பண்ணச்சே இவாளுக்கு அந்த கண்ணனால அந்த கண்ணனை சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கணும், பெருமாள் கண்ணனாக சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கணும். கிடைக்கிறதோட மாத்திரமில்லை, அந்த கண்ணனுடைய அனுகிரகத்தினால விமுக்தி ஏற்படணும், மோட்சம் ஏற்படணும். அவருக்கு அந்த பகவத் சாட்சா்காரம் ஏற்படணும் என்றதெல்லாம் அந்த இடத்துல சொல்லி சொன்ன விஷயம். இது நாரதருடைய எண்ணம். நாரதர் இதுக்காக தான் அந்த திருவாயிரபாடியில நந்தகோகுலத்தில் வரைச்சு நந்தகோபுரருடைய தோட்டத்துல அவர் ஒரு இந்த ரெண்டு பேரும் மரமாக ஆகும்படியாக பண்ண. அப்போ அந்த எம்பெருமாளும் அவன் பார்த்து நினைக்கிறேன், நாரத சுவாமி தேசிகன் நாரதர் பண்ண அனுகிரகத்தை அற்புதமாக சாதிக்கிறார் கோபால விஷத்தில. நிக்கட்டேஷு நிசாமயாமி நித்யம் நிகமந்தைரதுனாபி மிருக்யமானம் யமலார்ஜுன திருஷ்ட பாலகேளி யமுனா சாக்ஷிக யௌவனம் யுவானம். நிகட்டேஷு நிசாமயாமி நித்யம் நிகமந்தைரதுனாபி மிருக்யமானம் நான்மறைகள் நான்மறைகள் தேடி ஓடும் செல்வனாக திகழ்கின்றான் கண்ணன். நிகமாந்தைஹி அதுனாபி மிருக்யமானம், அந்த வேதங்களால இன்னும் தேடிண்டே இருந்துட்டு இருக்கா, அனாதி காலத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னும் தேடிண்டே இருந்துட்டு இருக்கா, இன்னும் தேடல் முடியல. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான
யமளார்ஜுன திருஷ்ட பால கேளிம் யமளார்ஜுன திருஷ்ட பால கேளிம் ரெண்டு மருத மரங்கள் ரெண்டு அந்த மருத மரங்களாலே எம்பெருமானுடைய பால கேளி சிறு வயதுல அவர் என்னென்னலாம் எப்படி எப்படி எல்லாம் நடந்துட்டாரோ அதாவது சின்ன குழந்தையா இருக்கச்சே அவருடைய ஒரு விளையாட்டு முழுக்க அப்போ அது மொத்தத்தையும் பார்க்கும்படியான பாக்கியம் கிடைச்சு யமலார்ஜுன திருஷ்ட பால கேளுன்னு சொல்லி சொல்லி சொல்ற அதுக்கப்புறம் யமுனா சாட்சிக்க எவ்வனும் விவானம்னு சொல்லி சொல்றார் பெருமாள் கண்ணனுடைய விவாவாக இருந்துருக்கச்சு அவருடைய சஞ்சாரங்களுக்கெல்லாம் யமுனையே சாட்சி என்பதாக சொல்லி சொல்றது யமலார்ஜுன திருஷ்ட பால கேளியும் அந்த குழந்தை விளையாடுறது இது கதவுலாம் எப்ப பார்த்தாலும் திறந்தான் வச்சிருப்பான் அந்த ஆத்துல எல்லாம் வந்து எப்பவும் கதவுலாம் அவ்வளவா மூடவே மாட்டான் இங்க கண்ணன் பண்ணின விளையாட்டு மொத்தத்தையும் அந்த மரமாக இருந்துண்டு இரண்டு மருத மரங்களாக இருந்துண்டு இவா ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காளாம் குபேரனுடைய புத்திரர்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கா அவளுக்கு கிடைக்க அந்த பார்க்கிற பாக்கியம் கிடைக்கிறது அவாதான் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கா யசோத பிராட்டி தயிர் கடையச்சே கண்ணன் ஓடி வந்து யசோத பிராட்டியினுடைய கழுத்தை கட்டிண்டு தான் சன்னிபானம் பண்ணணும்னு கேட்கறது அவளும் அதை விட்டுட்டு சன்னிபானம் கொடுக்கறது அந்த குழந்தை பால் காய்ச்சின பால் பொங்கி வழிய போறதேன்னு சொல்லிட்டு குழந்தைய கீழே விட்டுட்டு கண்ணனை கீழே விட்டுட்டு உள்ள போச்சே கண்ணனுக்கு கோபம் வந்து அந்த வெண்ணெயெல்லாம் போட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு தூக்கிண்டு அந்த மத்தாலேயே அந்த கடைஞ்ச பாத்திரம் தயிர் கடைஞ்ச அந்த தயிரோட இருந்துட்டு இருக்கிற மோர ஆயிடும் போது அந்த பாத்திரத்தை டமான்னு போட்டு உடச்சு விட்டு உரல் மேல ஏறி உட்காந்துண்டு குரங்குக்கும் பூனைக்கும் அந்த வெண்ணையை கொடுத்துட்டு இருக்கிறத யார் பார்க்கற குபேரனுடைய பிள்ளைகளாக இருந்துட்டு இருக்கிற இந்த மரமாக இருந்துட்டு இருக்கிற இரண்டு மருதங்களும் பார்த்துட்டே இருந்துருக்கு அம்மா ஓடி வர கண்ணனை பிடிக்கணும்னுட்டு கொம்ப தூக்கிட்டு ஓடி வர அடிக்கணும்னுட்டு பின்னாடியால கொம்ப மறைச்சு வச்சுட்டு ஓடி வர ஒரு எகிரி எகிரி குதிச்சு ஓடி போறேர் கண்ணன் அதையும் பார்க்க அதே கண்ணன் அம்மா கையில பிடிபட்டுட்டு கொம்ப கீழே போட்டு கைத்தால அந்த உரல்ல கட்டி போடணும்னு பண்றான் எவ்வளோ பிரயாசப்படுறான் அது மொத்தத்தையும் பார்த்துருக்கு கண்ணனே தன்னுடைய சங்கோச்ச சக்தியினால தன்னுடைய திருமணியை குறுக்கிண்டு கொனா போட்டோம் அம்மான்னு கட்டுண்டதையும் பார்த்துட்டு இப்படி திருஷ்ட பால கேளியாக இருந்துட்டு இருக்க யாரு இந்த ரெண்டு பேரும் இப்போ இவா இப்படி பார்க்கச்சே பெருமாளும் இவாளை பார்க்கறேன் இந்த ரெண்டு மரத்தையும் மருத மரம் ரெண்டையும் பார்க்கறேன் அப்ப முள்ள நகர்ந்து வரே இப்ப அவர் எப்படி நடந்து எப்படி வரே இந்த உரல்ல கட்டியிருக்கு உரல்ல நிமிந்த மாதிரி கட்டியிருந்துனாக்க அது அப்படியே இழுத்தும் போக முடியாது இந்த உரல் உருண்டு வரணும்னாக்க அது பிளாட்டா இருந்தா தான் அதாவது அத இது மாதிரி இப்ப ராட்னம்லாம் மாதிரி இருந்தாதான் அது உருண்டு இழுத்தா உருண்டு வரும் அது இல்லைன்னா அது கஷ்டம் அது இழுக்கிறது கஷ்டம் அது கண்ணனை கட்டி போட்டிருக்கான் குட்டி கண்ணன் அந்த கண்ணன் நடந்து போனேற அந்த கண்ணன் எப்படி போனேர் அந்த உரல் எப்படி டமான சைட்ல சாஞ்சுது அதை எப்படி பெருமாள் கண்ணன் இழுத்தும் போனேர் இதெல்லாம் தான் பெரிய விஷயம் சுவாமி தேசிகன் சாதிக்கிற யாதவாபிஜயத்துல அந்த கட்டி போட்டு இருக்கிறத அநாதரா கிருஷ்ட முழு கலந்ததே யாவர்ஜுனோ சைல நிபோ பபஞ்ச பபூவது பிரம்மசுதஸ்ய சாபாத்
முக்தௌ முனேரி யக்ஷவரௌ ததாதௌ சாபாவதிம் பிரம்மசுதேன தத்தம் சம்ப்ராப்யதௌ சௌரிதமாகமேன தேஹேன திவ்யேன விதீப்யமானோ மிருத்வா ஹரிம் தாம சமீயதுஹு ஸ்வம் கண்ணன் என்ன பண்ணுறான் தவழ்ந்த முட்டி போட்டு நடந்து போனா தானே அது அப்படியே இருக்கும் ஒரு கட்டு போட்டுண்டு இவரை கட்டி போட்டிருக்கான் கட்டி போட்டுன்னு இருக்கச்சு என்ன ஆறுது அந்த உரலுக்கும் இவரையும் சேர்த்து கட்டிருக்கான் அந்த கட்டோட அப்படியே உரலை இழுத்தம் போறேன்னாக்கா அந்த தேய்ச்சிண்டு இழுத்துட்டு போக முடியாது அந்த உரல் உருண்டு வர மாதிரி இழுத்து இழுத்தம் போனோம் அதுக்கோசரம் ஒரு முட்டி போட்டேன் அந்த முட்டி போடுறதுக்கோசரம் இப்படி குனியச்சு அந்த உரல் சாஞ்சி போச்சு சாஞ்சி போனா இப்ப உருளை மாதிரி அந்த உரல் பின்னாடி வருது இவர் மேல ஒன்றும் ஆகல அப்ப அந்த கயர்ல கொஞ்சமா இருந்த கயிறை இவர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா இவருடைய இன்னும் கொஞ்சம் சங்கோச்ச சக்தியினால அந்த கயருக்கும் உரலுக்கும் இருக்கிற இடைவெளி அதாவது தன்னை கட்டி போட்ட இடத்துல இடத்துக்கும் அந்த உரலுக்கும் இருக்கிற இடைவெளியை இன்னும் அதிகமாக்கின்ட்டு தன்னுடைய சரீரத்தை குறிக்கின்ட்டு இருக்கிறதுனால இப்ப குத்தி கண்ணன் ஆயிட்டே தவழற கண்ணன் ஆயிட்டே அப்ப முழங்கால் தேய தவழ்ந்து போறேர் அவர் விளையாட்டுல அங்கெல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் மண்ணா வந்தாரு அந்த காலத்துல நானே பார்த்திருக்கேன் இந்த சிமெண்ட் தரையெல்லாம் அந்த காலத்துல கிடையாது இப்பெல்லாம் சிமெண்ட் தரை இருக்கிறாமே ஓ இது இன்னும் சிமெண்ட் தரையா இருந்துருக்கா இது டைல்ஸ் போடலையா இருப்பா இது போடலையா செலவுக்கள் போடலையான்னு சொல்லி கேட்கறவாள் ஆயிட்டா இப்போ எனக்கு தெரிஞ்சு மண்ணு தரையிலேயே நல்லா சாணி போட்டு மொழ்கி அது பார்த்தோம்னா மண் தரை ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு அதுல எல்லாரும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்போம் அதுலதான் உட்காந்து சாப்பிடுவோம் எல்லாம் பண்ணுவோம் இப்ப அந்த இடத்துல தாண்டி போற இவர் என்ன பண்ற அந்த மண்ணு தரையில போற அந்த முழங்கால் ரெண்டு முழங்காலும் அந்த தரையில பட்டு ஒரே அழுக்கா போறது தேஞ்சு போயிட்டு அதை விளையாடி உடம்பெல்லாம் தூசி படிஞ்சிருக்கு இப்போ இத பார்த்துட்டே இருக்கலாம் அந்த யமலா அர்ஜுனால் அதாவது அந்த அந்த மருத மரமாக இருந்திருக்கிற குபேர புத்திரர்கள் அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு பிரிய தானே கஷ்டப்பட்டு இழுத்தம் போனேரா அப்படின்னா ஜகாம சனகை தத்ர யத்ராஸ்தாம் யமலார்ஜுனோ இவர் முள்ளதான் போறேன் இந்த முள்ள போறதும் அதுக்காக இந்த பொருளை இழுத்தம் போறதுனால மூச்சு வாங்கிட்டு கஷ்டப்பட்டு இழுத்தம் போடல சுவாமி சாகிரே அநாதர கிருஷ்ட முலூகலம் தது அநாதர கிருஷ்டம் அந்த உரலை இழுக்கிறதுக்காக ஒரு பெரிய பிரயத்தனமே பண்ணல சாதாரணமா குழந்தை தவிழ்ந்து போனாக்க எப்படி போகுமோ அந்த மாதிரி அவர் போறேன் அந்த குழந்தை தவிழ்ந்து போகச்சே அது உடம்புல கட்டியிருக்கிற அரணால இருக்கிற சிலங்கை சிலங்கை எல்லாம் சப்திக்கிறது அந்த சிலங்கை எல்லாம் தூக்கிட்டு போறதுன்னு நான் குழந்தை அது எப்படி அது அப்படியே போறதோ அந்த மாதிரி இந்த உரலும் பின்னாடியே வருதான் அநாதராக கிருஷ்டம் அவருக்கு அந்த உரலை இழுக்கணும்ன்றதெல்லாம் அதுல ஒரு நோக்கம் இல்லை அது ஏனோ தானோன்னு ஒரு காரியம் பண்றேன் அதுவும் தானா வந்துடுறதுன்னு அர்த்தம் அது அதே மாதிரி மெதுவா போறேன்னு சொல்ற ஜகாமசன கை தத்ர யத்ராஸ்தாம் யமலார்ஜுனோ ஜகாம சனகை தத்ர முள்ள போனேருனாக்கன்னா என்ன அர்த்தம் இந்த உரல் ரொம்ப பளுவா இருந்துருக்கு இந்த பளுவா இருக்கிற உரலை இழுத்தும் போறது கஷ்டமா இருக்கு இன்ச்சு இன்ச்சா நகத்திண்டு போனேருன்னு அப்படி அர்த்தம் இல்லை இதுக்கு மெதுவாக போறதுன்றது என்னன்னா அதுல ஒரு ஒரு பெரிய ஸ்ரத்தை இல்லாதது அது எப்படி இழுத்தாலும் நம்ம போனா நம்ம வசமா அது வரப்போறது இதுக்காக இதை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போறதுன்றதெல்லாம் என்ன ஒரு இதுவானான்றதுக்காக ஒரு சிரமமும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு இழுத்துட்டு போறேறான் அதை கிட்ட போறேறான் எதுக்காக போனேன் அப்படின்னா
அங்கேயும் உலூகலம்னு அந்த உரல்னு சொல்றது, தது உலூகலம் அந்த உரல்னு சொல்றது. சாதாரணமா சில இடத்துல சஹா அப்படின்னு சோ காமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி அப்படின்னா, சஹா அப்படின்றது யாருன்னா கீழே சொன்ன பரமாத்மா, அந்த பரமாத்மான்னு அர்த்தம். அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவராக இருந்திருக்கேன்றது கீழே சதைவ சௌமியதம் கிராந்தீதி ஏகமேவா த்விதீயம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்ட அந்த பரமாத்மான்னு அர்த்தம் சஹான்னு சொல்றதுக்காக. அதே மாதிரி இந்த இடத்துல தத்துன்றது உலூகலத்தை சொல்லி சொல்றார். அந்த உரல்னு, அந்த உரல் எப்பேற்பட்ட உரல்னு, இந்த கிருஷ்ணாவதாரத்துல மறக்கவோ மறைக்கவோ முடியாததாக இருந்துருக்கிற ஒரு தனி சிறப்பை பெற்ற அந்த உரல் என்பதாக அர்த்தம் அது. அதுக்கு ஒரு பெரிய கௌரவம், எல்லாரத்துலயும் தான் உரல் இருந்துருக்கு. இதுக்கெல்லாம் உரலுக்கெல்லாம் ஒரு பெரிய கௌரவம் இருக்கான்னு இல்லை, இந்த உரலுக்கு ஒரு கௌரவம் இருக்குன்னாக்கா கிருஷ்ணன் திருமேனி சம்பந்தப்பட்ட ஒரு உரல், அதனால அதுக்கு ஒரு கௌரவம் இருக்கு. உலுகலம் ஜகாமசனகைஸ்தத்ர யத்ராஹஸ்தாம் யமலஹார்ஜுனௌ ரிஷே பாகவத முக்கியஸ்ய சத்யம் கர்த்தும் வசோஹரி. என்னத்துக்கு இவர் போகணும் அங்கேருந்து, இருந்த இடத்துல இன்னும் சத்தனா இருந்துட்டு போனாக்கா அம்மா வந்து அவுத்து விட போற, எவ்வளவு நான் கட்டி போட்டுற போற, ஆகையில இங்கேயே தம்பாட்டுக்கு பேந்து பேந்து முயற்சிண்டோ இல்லைன்னா எதனா பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இல்லையோன்னா, பெருமாள் செய்வர் சாதாரண கண்ணனான இவர் பெருமாள், பெருமாளுக்கு ஞாபகம் வந்துடுத்து, ஞாபகம் வந்துடுத்துன்னா என்ன, அந்த பெருமாள் நினைக்க ஆரம்பிச்சுட்டே தன்னுடைய பக்தன் பரம பாகவதராக இருந்திருக்கிற நாரதரை, நாரதருடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்னு பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டேறான். நாரதருடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்னா நாரதர் சொன்ன இந்த நலக்கோபுரம் மணிகிரிவாள் இவா ரெண்டு பேருக்கும், குபேரனுடைய புத்திரர்கள் ரெண்டு பேருக்கும் மரமா, நாரத சாபத்னால மரமாக ஆனாலும் கூட அந்த மரமான நிலையிலையும் கிருஷ்ணாவதார சேஷ்டிதங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அதோட மாத்திரமில்லை, அந்த கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனால அவர்கள் ரெண்டு பேருக்கும் சாப விமோசனம் வருதுன்றதையும் அப்பவே நாரதர் சொன்னேர். அது அனுகிரகமா தான் சொன்னேரே தவிர அது சாபமாகவே சொல்லவே இல்லை, அது அனுகிரகன்னு சொல்லி சொன்னார். அப்போ ராத ரிஷியினுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான் இவர் கண்ணன் அந்த உரல முள்ள இழுத்துண்டு அவர் பாட்டுக்கு போனேர்னு அர்த்தம். ஜகாமசனகைஸ்தத்ர யத்ராஸ்தாம் யமலார்ஜுனோ தேவரிஷிர்மே பிரியதமஹ யதிமோதனதாத்மஜோ தத்ததா சாதயிஷ்யாமி யத்கீதம் தன்மஹாத்மனாம். தேவரிஷிஹி நாரதர் தேவரிஷி, ரிஷிகள்ல ராஜரிஷி தேவரிஷி பிரம்மரிஷி அப்படி எல்லாம் உண்டு. அதுல வரைச்சு பார்த்தோம்னா நாரதர் தேவரிஷி, அங்கீரத்துலாம் சில பேர்லாம் தேவ ரிஷிகளாக இருந்திருக்கான். அதே மாதிரி ஜனகர் மாதிரி இருக்கவள்லாம் ராஜரிஷிகள், வசிஷ்டர் மாதிரி இருக்கவள்லாம் பிரம்ம ரிஷிகள். அந்த தேவரிஷியில நாரதர் ரொம்ப ரொம்ப பெருமாளுக்கு பிரியமானவர், நாரதருடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேறான். தேவரிஷி மே பிரியதமஹா யதிமௌ தனதாத்மஜௌ. இமௌன்னு சொல்லுச்சு இந்த ரெண்டு மரங்களும் இருக்கு, இது தனதாத்மஜௌ யதி குபேரனுடைய பிள்ளையா கணக்கு இருந்தாக்க தத்ததா சாதயிஷ்யாமி யத்கீதம் தன்மஹாத்மனா. தத்ததா சாதயிஷ்யாமி, மகாத்மாவாக இருந்திருக்கிறேன் நாரதராலே என்ன சொல்லப்பட்டதோ அதை உண்மையாக ஆக்குறேன்னு பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டாராம். அதுக்காக தான் அநாதரா கிருஷ்ட முலூகலம் தது யாவர்ஜுனோ சைலனிபௌ பபஞ்சா. அந்த ரெண்டு மரமும் இருக்கு, அந்த ரெண்டு மரத்தின் நடுவுல இந்த உரலையும் இழுத்துண்டு இவர் போறே
அந்த நடுவுல ஒரு கேப், சின்னதா ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியில போறார். இவர் வேணா போயிட்டு அண்ணன் பார்த்தோம்னா அந்த உரலும் வரணுமே, அது போட்டு கட்டி இருக்குது. அந்த உரல் ஒரு பாதி வந்தது, இன்னொரு பாதி வரல. அந்த இவருடன் கட்டுந்ததாக இருந்திருக்கிற அந்த உரலுடைய பட்ட உடனே அந்த ரெண்டு மரமும் வேரோட சாஞ்சு போயிட்டான். அதுதான் இந்த இடத்துல யாவர்ஜுனோ சைல நிபௌபஞ்ச, எந்த மருத மரங்களும் அர்த்தம் சைல நிபௌன்னு மலை மாதிரி இருந்துருக்கான், அவ்வளோ பெரிய மரம் அது, அதை சைல நிபௌ பிரபஞ்சன்னு அந்த மலை மாதிரி இருக்கு, மலைச்சு போற மாதிரி இருந்துருக்கு. அம்மரங்கள் அப்படியே முறிஞ்சு போயிட்டான், வேரோட விழுந்துட்டு சொல்லி சொல்ற. இத்தியந்தரேன் அர்ஜுனயோகோ கிருஷ்ணஸ்து யமயோரியோ ஆத்ம நிர்வேச மாத்திரேன திரியகத முலூகலம். இப்படி அவர் உள்ள போனே திரியகதமாக இருந்த அந்த குறுக்க போன அந்த உலூகலமும் அதோட போறது. அப்ப என்னாச்சுன்னா பாலேன நிஷ்கர்டயதன்வகுலூகலம் ததாமோதரேண தரசோத்கலிதாங்கிரிபந்தம் நிஷ்பேததுஹும் பரம விக்ரமஜாதிவேபாம் ஏபஸ்கந்த பிரவாள விடபௌ கிருதசண்ட சப்தம். சட 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 சடன்னு ஒரு பெரிய ஓசை. அந்த ஓசையோட கூட அப்படியே அந்த மரம் மொத்தம் வெறோட விழுந்து போயிட்டான். அது குழந்தை பார்த்தோம்னா அது நடுவில் இருந்துருக்கு. இந்த கண்ணன் உரல்ல கட்டி போட்ட குழந்தை என்னட்ட போக முடியல, அண்ணன் போக முடியல. தத்ரஸ்திரியா பரமயா ககுபாத்தோரம் சித்தா உபத்ய குஜயோதிவ ஜாதவேதாம் கிருஷ்ணம் பிரணம்யஜரதாகில லோகநாதம் பதாஞ்சலி விரஜதா விதமூச்சதுஹோஸ்மா. அப்ப பார்த்தோம்னாக்க அங்கிருந்து அதுல அப்போ ஒரு ரெண்டு பேர் இந்த மரமா இருந்ததுல அந்த மரம் கிரமமா அவ அந்த குபேர புத்திராள் ரெண்டு பேரும் ஆச்சரியமான சரீரத்தோட அவ ரெண்டு பேரும் வந்தாலும் அதுல இருந்து எழுந்து வந்தாலும் சாப விமோச்சனம் அவளுக்கு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த சாப விமோச்சனம் ஆன உடனே தத்ரஸ்ரீயா பரமயா ககுபஸ்புரந்தௌ பரமயாஸ்ரீயா அந்த சோபையினால எல்லா திக்குகளையும் பிரகாசப்படுத்திட்டு இருந்துருக்கா. ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல அவள்னு தேஜஸோட இருந்துருக்கா. இந்த தேஜஸுக்கு காரணம் என்ன? அந்த பகவத் சம்பந்தம், பெருமாள் திருமேனியினுடைய சம்பந்தம். அந்த சம்பந்தத்தின் ஏற்பட்டதுனால சாப விமோசனம் மாத்திரமில்ல, ஏற்கனவே இருந்த தேஜஸை காட்டிலும் பன்மடங்கு தேஜஸோட அவ விழுந்திருக்கானா. குஜையோர் இவ ஜாதவேதாகன்னு சொல்லி சொல்ற. அதாவது மரத்திலேருந்து உண்டான அக்னிக்கு தேஜஸ் ரொம்ப அதிகம். அது மரத்துள்ள இத்தனை நாள் வரைக்கும் மறைஞ்சி இருந்துருக்கும். அந்த அக்னிக்கு வெளிப்பாடு வந்துருத்தோம்னாக்கா அதனுடைய பிரகாசமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துருக்கும். அதே மாதிரி இவர்களுடைய தேஜஸ் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கும்படியாக பண்ணித்தான். அப்படிப்பட்ட தேஜஸோட அவ ரெண்டு பேரும் பெருமாளை சேவி கிருஷ்ணம் பிரணம் எதிரதாகிலோகநாதம் கூப்பிண்டு கண்ணனை சேவிச்சுட்டு அவன் சேவிக்க அவ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாளாம். கண்ணனை இங்க சொல்லச்சே வீரஜசவுன்னு சொல்ல, ரஜோகுணம்ன்றது நம்மளுடைய பேராசைக்கு காரணமாக இருக்கிறது ரஜோகுணம். நிறைய பணத்தாசை பிடிச்சி அடையறதுக்கெல்லாம் காரணம் ரஜோகுணம் தான். அந்த ரஜோகுணங்கள்லாம் போய் அவ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார் என்று சொல்ற. சுவாமி தேசிகன் இதே விஷயத்த சொல்ற. சாபாவதிம் பிரம்மசுதேன தத்தம் சம்பிராபியதௌ சௌரி சமாகமேன. சௌரி சமாகமேன கண்ணனுடைய ஒரு சேர்க்கையினால சாபத்தினுடைய எல்லையை கடைந்தார்கள். அதோட முடிஞ்ச பொறுத்து சாபம்னு அர்த்தம்.
देहेन दिव्येन विदीप्यमानो स्मृत्वा हरिं धाम समीयतो स्वयं அவ ரெண்டு பேரும் பொழிவு பெற்று எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவ லோகத்துக்கு போய் சேர்ந்தா, அவ அவளுடைய இடமாக இருந்துருக்கிற குபேரப்பட்டினத்துக்கு போய் சேர்ந்தார்னு சொல்லி சொல்ற. அவளுடைய ஸ்தோத்திரம் பார்க்கணும், அற்புதமான ஸ்தோத்திரம், அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின்னே ஸ்வமாத்ய புருஷ பரஹா வியக்னஹ வியக்தமிதம் விஸ்வம் ரூபம் தே பிரம்மணோ விதுஹோ त्वमेक सर्वभूतानां देहात्मेन्द्रियेश्वरः। त्वमेव कालः भगवान् भगवन् विष्णुः अव्ययेश्वरः। எல்லாரும் ஒன்னு நினைச்சிட்டு இருக்கா, ஹே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி சொல்லிட்ட. அவ ரெண்டு பேரும் சொல்ற, இந்த திருவாயிரபாடியில இருக்கிறவள்லாம் உன்னை தெரிஞ்சுக்கல, அவள்லாம் உன்னை ஏதோ சாதாரணமாக இந்த திருவாயிற்பாடியில் இருக்க யாரோ குழந்தைகள்ல, இந்த மாடு மேய்க்கிற ஆற்றில் இருக்கிற குழந்தைகள்ல ஒரு குழந்தையாக உன்னை நினைச்சிட்டு இருக்காவா, கோபாலனாக கோப பாலனாக நினைச்சிட்டு இருக்கா, ஆனா நீ யார் தெரியுமா அப்படின்னா, அப்படியா நான் யாரு அப்படின்னு பெருமாள் கேட்கிற மாதிரி இருக்கான். அப்ப சொல்லச்சே, எங்களுக்கு நல்லா தெரியும் நீதான் மகாயோகின்னு, அச்சிந்தியமான எண்ண முடியாத பிரபாவத்தை உடையவர்கள உடையவர் நீர்தான். ஸ்வமாத்ய புருஷா பரஹா, நீர்தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிற ஆதி புருஷன், நீர்தான் பரம புருஷனாக இருந்திருக்கவர், நீர்தான் எல்லாத்துக்கும் காரணம். புருஷா பரஹா, சேத்தனங்கள் அச்சேத்தனங்களை காட்டிலும் வேறுபட்டதாக உத்கிருஷ்டமாக இருந்திருக்கிறவர் நேர்தான். வியக்தாஹ வியக்தமிதம் விஸ்வம் ரூபந்தே பிரம்மணோ விதுஹோ, இந்த லோகம் முழுக்க உன்னுடையதாக, அதாவது இந்த பிரபஞ்சம் முழுக்கவே உன்னார உம்மால சிருஷ்டிக்கப்பட்டதாகவும் உம்முடையதாகவும் தான் எல்லாமே கருதப்படுகிறது. அப்படி இருக்கச்சே உம்முடைய திருமேனியாகவே சரீரமாகவே கருதப்படுகிறதுன்னு சொல்ல சொல்லானா. அப்ப பெருமாள் கேட்கிற மாதிரி ஒரு கேள்வி, அதுக்கு சமாதானம் சொல்ற மாதிரி இதுக்கெல்லாம் அர்த்தம் இந்த ரெண்டும் சேர்த்து சொல்றார். ஒரு விசேஷமான ஒரு சாஸ்திரார்த்தத்தை இந்த இடத்துல தெரிவிக்கிறார் மகர்ஷி. சாலக்ஷண்ய நியமம்னு ஒரு நியமம், சாலக்ஷண்ய நியமம்னாக்க காரியம் காரணம்னு ரெண்டு எடுத்துட்டோம்னாக்க காரண சாலக்ஷண்யம், காரணம் மாதிரி தான் காரணத்தோட ஒரு ஒப்புமையோட தான் இருந்துருக்கும் காரியம்ன்றது. இது ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய நியமம். தங்கத்துல விளையல் பண்ணமுனாக்க மூல தாத்து என்ன, அந்த இடத்துல தங்கம், அது விளையல் பண்ணாலும் தங்கத்தினுடைய காரியமா இருக்கிற வளையலா இருந்தாலும், அது கழுத்துல போட்டுக்கிற சங்கிலியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும், அந்த வஸ்துக்கள் எல்லாமே அந்த தங்கத்தினுடைய ஸ்வரூபத்தோட அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி மண்ணால் பண்ண பாத்திரங்கள் என்னவா இருந்தாலும் மண்ணனுடைய விகாரமா இருக்கிறதெல்லாம் காரண சாலக்ஷண்யம், காரணத்தோட கூட ஒரு காரண குணங்களுக்கு சமானமான குணங்களை உடைத்தானதாக இருக்கும்ன்றதுதான் லோக நியதி. இப்ப சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றையும் பெருமாள் சிருஷ்டி பண்ணேர்னு சொன்னோம்னா அந்த சாலக்ஷண்ய நியமம்ன்றது இல்லாத போயிடுச்சு. ஏன்னா பெருமாள் சேத்தனங்களை காட்டிலும், அதாவது சேத்தனம்னா ஜீவன், ஜீவன்களை காட்டிலும் வேறுபட்டவராக இருந்துருக்கு, அச்சேத்தனத்தை அச்சேத்தனங்களை காட்டிலும் வேறுபட்டவராக இருந்துருக்கு. இப்ப இவர் கணக்கு உபாதான காரணமாக ஆகணும்னாக்க அந்த காரணம்ன்றது உபாதான காரணத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்றோம். உபாதான காரணம் நிமித்த காரணம்னு இரண்டு காரண வகை, அதுல உபாதான காரணமாக ஆகணும்னாக்க அந்த காரணம் எப்படி இருக்கோ அப்படிதான் அந்த காரியமும் இருக்கும், கொஞ்சம் தான் மாறுபாடு இருக்கும், தவிர அதுக்கும் இதுக்கும் ஒரு சாலக்ஷண்யம்ன்றது இருக்கும்ன்றது சொல்லி சொன்னார். பெருமாள் விலக்ஷணமாக இருக்க வேறுபட்டவராக இருந்துருக்கவர், அவர் போய் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு எப்படி காரணமாக ஆக முடியும், என்ன சேத்தனா சேத்தனங்கள்லாம் பெருமாளை காட்டிலும் எல்லா விதத்திலையும் வேறுபட்டவையாக திகழ்கின்றன, அப்படி இருக்கச்சு அவர் எப்படி காரணமாக ஆக முடியும்னு ஒரு கேள்வி
அதுக்கு சமாதானம் தான் சொல்றேன். இதுதான் இந்த நவலட்சணத்துவ அதிகரணம்னு ஒரு அதிகரணம் ஸ்ரீபாஷ்யத்துல பெரிய விசாரம் அதை பத்தி பண்றேன். அது சுருக்கத்தை இந்த இடத்துல சுலபமா காண்பிக்கிறேன். மகர்ஷி வியக்தா வியக்தமிதம் விஸ்வம் ரூபந்தே பிரம்மணோ விதோ ஸ்வமேக சர்வபூதானாம் தேகாஸ்வாத்மேந்திரிஜேஸ்வர. வியக்தம் அவ்வியக்தம்னு ரெண்டு. எம்பெருமானுடைய திருமேனி இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது எம்பெருமான் தான். எப்படிப்பட்ட எம்பெருமான் காரணமாக இருந்திருக்க, எப்படி அவரை காரியமாகவும் ஆறு, காரிய காரணத்துக்கு சாலக்ஷண்யம் இருக்குன்றத சொல்லி சொல்ற. சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டமாக இருந்திருக்கிற பிரம்மம் காரணம், அந்த பிரம்மமே தான் ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமாக மாறுறதுன்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால இந்த சாலக்ஷண்ய நியமத்தை கொண்டு இந்த இடத்துல வராதுன்னு சொல்ல முடியாது, சாலக்ஷண்யமும் இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு. அந்த பெருமாள் இந்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் பெருமாள் திருமேனியில சூக்மமாக இருந்து கொண்டிருக்கின்றன. அவைகளுக்கு வெளிப்பாடு பெருமாள் அந்த ததைச்சத பகுத்தியாம் பிரஜாயேயன்னு பெருமாள் சொல்லச்சே, அந்த சங்கல்பிக்கச்சே, அந்த சூக்மமா இருக்கிற சேத்தனா சேத்தனங்களுக்கெல்லாம் ஒரு வெளிப்பாடு ஏற்பட்டு அந்த சேத்தனங்களுக்கெல்லாம் அச்சேதனத்தோட சம்பந்தம் ஏற்பட்டு சரீரன்ற சம்பந்தம், சரீரம் இந்திரியாதிகள் சம்பந்தம் ஏற்பட்டு அவையும் எம்பெருமானுக்கு தெருமேனியாகவே திகழ்கின்றன. இதுதான் நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். ஸ்வமேக சர்வபூதானாம் தேகா தேகா ஸ்வாத்மேந்திரியேஸ்வரம். எல்லா சேத்தனங்கள் அச்சேதன்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு தேகமாக சரீரமாக திகழ்கின்றன. இவைகள் எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரனாக ஆத்மாவாக இந்த சரீரங்களை எல்லாவற்றையும் நியமிப்பவனாக திகழ்பவன் ஈஸ்வரன். அப்பேற்பட்ட எம்பெருமானை இவரை நியமிக்கிறதுக்கு யாரானா இருந்திருக்காளான்னாக்கா இல்ல, ஆத்மேஸ்வரஹா அப்படின்னு சொல்லச்சு. தனக்கு தான் தான் ஈஸ்வரனை தவிர தனக்கு மேல ஈஸ்வரன் நியமிக்கிறவனாக யாரும் இல்லைன்னு அர்த்தம். ஸ்வமேவ காலஹா பகவன் விஷ்ணுஹோ அவ்யயஹ ஈஸ்வரஹ. ரொம் மகான், நீர்தான் மகானாக இருந்திருக்க. அந்த மகதாதிகள்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றனன்னு அர்த்தம். நீர்தான் வந்து நிமித்த காரணமாகவும் இருந்திருக்கார், உபாதான காரணம் மாத்திரமல்ல நிமித்த காரணமாகவும் இருந்திருக்க. பகவன் விஷ்ணு அவ்யயேஸ்வரஹாம், எந்த ஒரு சமயத்திலையும் அவ்யயஹா அழிவில்லாதவராக இருந்திருக்கிறவர். நீர் ஈஸ்வரனாக நியமிப்பவராக இருந்திருக்க. இது ஆத்மா நியமிக்கும் சரீரங்கள்லாம் நியாமியமாக நியமிக்கப்படும் வஸ்துவாக இருந்திருக்க. எல்லாமே உம்மாலே நியமிக்கப்படுவார்கள் என்பதாக சொல்ற. தொம்மகான் பிரகிருதி சூக்மா ரஜசத்வதமோமயி ஸ்வமேவ புருஷோத்யக்ஷா சர்வக்ஷேத்ர விகாரவிது ரூபந்தே பிரம்மணோ விதுகுன்னு சொல்லி எம்பெருமானுடைய ஒரு ரூபத்தை யார் தெரிஞ்சுக்க முடியும்னா, சாதாரணமா நம்ம இந்திரியங்களெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. இதை வந்து ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆகையால இங்க பெருமாள் இவ திருவாயர்பாடியில இருக்கிறவாள் நடுவுல கண்ணனாக எழுந்தருள் இருக்கிறதும் எம்பெருமான் ஒரு சங்கல்பத்தினால எழுந்தருள் இருக்கிறது தான். நேரம் அந்த மாதிரி எழுந்தருள் இருக்க உமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய குணங்கள் சுத்தசத்துவமாக இருந்திருக்கிற திருவேணி சர்வஜ்ஞத்துவம் சர்வசக்தித்வம் அது எதலையும் குறையில்லாமல் அப்படியே ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிறேன். எம்பெருமானுக்கு எப்படி எழுந்தருள் இருக்காரோ அந்த மாதிரி எல்லா விதமாகவும் இங்க அவதார தசையிலையும் நீர் எழுந்தருள் இருக்கேர். கிருஹியமானை ஸ்வமக்ராஹ்ய விகாரே பிராகிருதைர் குணை கோன் விஹார் ஹதி விஜாத்தம் பிராக் சித்தம் குண சம்ருதாம். பிராகிருத குணங்களோட நீர் சேர்ந்தவராக இருக்கேன்னு சொல்லி சொல்ற. அதாவது என்ன, அதாவது இந்த பிரகிருதி நடுவுல இருந்தா கூட இந்த ரஜஸ்தமஸ்தனுடைய சம்பந்தம் துளியும் இல்லாமல் சுத்த தத்துவமாக நேர் இருந்துருக்க இப்படி இருக்கிறது. இப்ப சில சமயங்கள்ல சேத்துல நடந்து போனோம்னாக்க கால்லாம் சேரா போயிடும், அந்த மாதிரி
இந்த அசுத்தமாக இருந்திருக்கிற பிரகதியினுடைய சம்பந்தத்தினால பெருமாளுக்கு எதனா ஒரு குறவு வருமானா அந்த எந்த குறவும் வராது அந்த தோஷங்கள் எதுவும் எம்பெருமான அண்டாது இப்படிப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சின்றவா ரொம்ப குறவு ஆகையால இதை சொல்லி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான் தஸ்மை துப்பியம் பகவதே வாசுதேவாய வேதசே ஆத்மஜோதே குணை சன்ன மகிம்னே பிரம்மணே நமஹா அந்த பெருமாளுடைய சர்வஜ்ஞத்துவத்தை சொல்லி சொல்ற ஜீவை அதாவது நம்மளெல்லாம் சாதாரணமா தெரிஞ்சுக்க முடியாது தஸ்மை கிருஷ்ண கிருஷ்ணன்னு ஆரம்பிச்சால அந்த கிருஷ்ணனின் பொருட்டு அந்த குண விசிஷ்டனாக இருந்திருக்கிற எம்பெருமான் பகவதே பகவான்ற சப்தம் சொல்லச்சு ஞானபலீஸ்வரிய வீரிய சக்தின்னு சொல்லக்கூடிய சாட்குண்ய பரிபூர்த்தி தான் சொல்லப்படுகிறது அந்த சாது பரித்ராணம் பண்ணுவதற்காக சாதுக்களை ரட்சிப்பதற்காக வசுதேவருடைய குமாரராக அவதாரம் பண்ணவர் வாசுதேவாய வேதசே அதாவது சர்வகர்த்தா எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்ணவர் ஆகியால அவர் ஆத்மத்யோதை குணை சன்ன மகிம்னை மகிம்னே அதாவது ஜீவர்கள ஜீவன்களால சுலபமாக அறிந்து கொள்ள முடியாததாக இருந்திருக்கிற பல குணங்கள் அப்பேற்பட்ட அந்த குணங்களோடு இருந்திருக்கிறவர் ஆத்மஜ்யோதினாக்க ஸ்வயம் பிரகாசமாக எழுந்துள்ளிருக்கார் குணச்சன்ன மகிமா அப்படின்னு அர்த்தம் ஸ்வரூபேணம் ஸ்வரூபத்தினாலையும் குணத்தினாலையும் அந்த நிரதிசய பிரசத்தாக எழுந்துள்ள இருக்கிற அந்த எம்பெருமான் அப்படி பிரம்மசப்தத்தினுடைய அர்த்தம் பிரம்மணே நமஹா யஸ்யாவதாரா ஜ்ஞாயந்தே ஷரீரிஷ்வசரீரிணா தைஸ்தைரதுல்யாதிசயை வீரியை தேகிஷு அசங்கதை இந்த வாசுதேவாயான்னு சொல்லச்சே அதனுடைய அர்த்தத்தை விவரணம் பண்றேன் அதாவது இந்த பெருமாள் பல நிலைகள்ல அவதாரம் பண்றேன் மனுஷ சரீரத்தோட அவதாரம் பண்றேன் தேவ சரீரத்தோட அவதாரம் பண்றேன் ஒரு ஆமையா மீனா ஹம்சமாக இப்படி பல பல சரீரங்களோட பெருமாள் அவதாரம் பண்றேன் அப்படி அவதாரம் பண்ணாலும் கூட அவர் அசரீரி அசரீரின்னா என்ன அர்த்தம்னா சரீரமே இல்லாதவர்னு அர்த்தம் கிடையாது கர்மாவுனால வந்த சரீரம் அவருக்கு கிடையாதுன்னு அர்த்தம் ஆகையால சங்கல்பத்தினால இப்படிப்பட்ட சரீரத்தை எடுத்துக்கிறவராக இருந்திருக்கார் அவதார ஷரீரிஷ்வசரீரிணா தைஸ்தை அதுல்யாதிசயை வீரியை தேகிஷ்வசங்கதை அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு பிறப்பே இல்லாத எம்பெருமான் பலவிதமான ஒரு அவதாரங்களை எடுத்துக்கிறேன் நமக்கெல்லாம் பிறக்க பிறக்க நமக்கு நம்மளுடைய பாபத்தினாலதான் பிறக்கிறோன்றது நமக்கு தானே தெரிகிறது அந்த பாபானுபவம்ன்றது தெரிகிறது பெருமாளுடைய ஒவ்வொரு அவதாரமும் அவருக்கு மேன்மை அளிக்கக்கூடியது சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா அந்த பிறப்புனால ஸ்ரேயத்தை அடைவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான் அப்பேற்பட்ட உம்முடைய ஒரு விசேஷத்தை நாங்கள்லாம் தெரிஞ்சின்றிருக்கோம் நீர் சாதாரண திருவாயிற்பாடியில இருந்திருக்கிற ஒரு கோபியினுடைய குமாரராக நீர் உண்மை காண்பிச்சாலும் கூட எங்களுக்கு உண்மை பத்தி நல்லா தெரியும்னு ஸ்தோத்திரம் பண்றானா அவதீர்ணோம் சபாகேன சாம்பிரதம் பதிராசிஷாம் நம பரம கல்யாண நமஸ்தே விஸ்வமங்களாம் உம்முடைய அம்சபாகமாக பலராமராகவும் நீர் அவதாரம் பண்ணிருக்கே அதே மாதிரி நேர்தான் பரம கல்யாணம் நமஸ்தே விஸ்வமங்களன்னு எல்லா கல்யாண குணங்களுக்கெல்லாம் ஆஸ்பதமாக இருப்பிடமாக இருந்துருக்கார் லோகத்துக்கெல்லாம் மங்களானாங்க மங்களம்னு சொல்லி விஸ்வமங்களவகத்துன்றது இருக்க அந்த அதாவது அமங்கலமாக இருந்திருக்கிற மரமாக இருந்திருக்கிற ஜென்மாவிலேருந்து விமோச்சனம் அந்த விமோச்சனத்தை கொடுக்கறதுனாலயே நல்லா தெரியறது பெருமாள் தான் லோகம் மொத்தத்துக்கும் மங்களத்தை ஏற்படுத்துறவர்ன்றது நல்லா தெரிகிறது ஆகையால அப்படிப்பட்ட உண்மை நாங்கள்லாம் வந்து நாங்க ரெண்டு பேரும் பிரணாமம் பண்றோம்னு எதுனாம் பதஜே நமஹா வாசுதேவா யதாந்தாய எதுனாம் பதஜே நமஹா அனுஜானீஹினோ பூமன் தவானுசர கிங்கரோ நாங்க ரெண்டு பேரும் இனிமேல் உம்மிடத்துல பரம பக்தியோட நேரிட்ட வழக்காக நாங்கள்லாம் இருந்துருப்போம்
தர்சனம் நோ பகவதா ரிஷேராசீத் அனுகிரஹாத். அங்க நினைச்சு கூட பார்க்காத உம்முடைய தரிசனம், அந்த பகவத் சாட்சா்காரம், கண்ணனுடைய சாட்சா்காரம் நாரத மகர்ஷியினுடைய அனுகிரகத்தினால கிடைச்சதுன்னு அவா சொல்லி சொல்றார். இப்ப தெரிஞ்சுதா நாரதர் பண்ணது சாபமா அனுகிரகமா அப்படின்னு கேட்ட, அவர் சாபம் இல்ல அனுகிரகம் தான் பண்ண அப்படின்னு சொல்லி, வாணி குணானு கதனே சிரவணம் கதாயம் ஹஸ்தௌ ச கர்மசு மனஸ்தவ பாதயோர்ணா ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாச ஜெகத் பிரணாமே திருஷ்டி சதாம் தர்சனஸ்து பகவத்தனுத்தமாம். இவா ஒரு பிரார்த்தனை பண்றானா, இத்தனை நாள் நாங்கள்லாம் எப்படியோ இருந்துட்டோம், இனிமேல் நேர் எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும், அந்த அனுகிரகம் என்னன்னு கேட்கிற, வாணி குணானுகதனே என்னுடைய வாக்கு எப்ப பார்த்தாலும் அந்த கண்ணனுடைய அவதார சேஷ்டிதங்களையும் எம்பெருமானுடைய மகிமைகளையும் சொல்லும்படியாக என்னுடைய வாக்கு இருக்கணும். சிரவணம் கதாயாம் என்னுடைய காதுக்கு பெற்ற பயன் என்னவா இருக்கணும்னா பகவத் கதா சிரவணம், கண்ணனுடைய கதா சிரவணம் தான் எனக்கு புருஷார்த்தமாக அமையணும், காது பெற்ற பயனாக இருக்கணும். ஹஸ்தௌச கர்மசு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுல என்னுடைய கைகள் ஈடுபடவும். கரௌ ஹரேர் மந்திரமார்ஜனேன அம்பரீஷத்துல சொல்ற உபாக்கியானத்துல சொல்லச்சு, அந்த கரவு அந்த கைகளுக்கெல்லாம் சார்த்தக்கியம் எப்படி வந்ததுன்னு கோவில்லாம் சுத்தம் பண்றதுனால ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்றாராம். ஹஸ்தௌ ச கர்ம சுமனஸ்தவ பாதயோர் மனஸ்தவ பாதயோகோ, இந்த மனசு எப்ப பார்த்தாலும் உம்முடைய திருவடியே நினைச்சுட்டு இருக்கணும். ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாச ஜெகத் பிரணாமே, அது மாதிரி அந்த ஸ்மிருதி அந்த திருவள்ளிக்கு அத நினைப்பில் இருக்கணும். சிரஸ்தவ நிவாச ஜெகத் பிரணாமே, பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இடம் அந்த கோவில பார்த்த உடனே கை கூப்பணும், நம்மளுடைய தலை அந்த பிரணாமங்களை அந்த பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இடத்துக்கு அந்த பிரணாமம் பண்ணும்படியாக அந்த தலைக்கு ஒரு பாக்கியம் கொடுக்கணும். திருஷ்டி சதாம் தர்சனே சுபவத்தனூனாம், திருஷ்டி கண்ணனுடைய காரியம் எப்ப பார்த்தாலும் பகவத் சேவை அது இருக்கணும், பாகவத சேவையும் பகவத் சேவையும் கிடைக்கும்படியாக பண்ணணும், இப்படி நேர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாளாம் அவ ரெண்டு பேரும். எப்படி ஒரு துணி இல்லாத அல்லாடிண்டு பணத்தின திமிரினால பண்ணவா, நாரதருடைய அனுகிரகத்தினால பகவத் சாட்சா்காரமும் ஏற்பட்டு அந்த பகவத் சாட்சா்காரத்தும் மாத்தனோட இல்லாமல் அந்த ஒரு அந்த பகவான் விஷயத்துல பக்தியும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ற அளவுக்கு ஒரு பிரேம பக்தி ஏற்பட்டதுன்னாக்க இது எல்லாத்துக்கும் காரணம் நாரதனுடைய அனுகிரகம். அந்த அனுகிரகத்தினால இவாள்லாம் பகவத் கண்ணனுடைய சாட்சா்காரம் ஏற்பட்டு கண்ணனிடத்திலிருந்து விடை பெற்று போனா என்பதாக சொல்லி சொல்ற மகரிஷி. அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.